ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ டோட் தரப்புலேருந்து ஒரு விஷயம் வெளியிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அப்ரூவல் பெறப்பட்ட இன்ஸ்டியூட்டோட லிஸ்ட் அவங்க வெளியிட்ருக்காங்க 2021, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வருடமும் இன்ஸ்டியூட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அவங்களோட அப்ரூவல் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டோட் மூலிமா விண்ணப்பிக்கணும். அந்த தரப்பில் வந்து டோட் வந்து ஃபைனலாக எவ்வளோ இன்ஸ்டியூட் வந்து தமிழ்நாடு முழுக்க அப்ரூவல் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிடுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 1592 தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அப்ரூவல் பெற்ற டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸ், சரிங்களா, 1592ங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 1592 அக்கௌண்டன்ஸின்னு ஒரு கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோர்ஸுக்கு வந்து ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் தான், தமிழ்நாட்டிலேயே 1-2 அப்படி தான் சொல்லணும், 1 or 2 இன்ஸ்டியூட்ஸ் மட்டும்தான் அதுக்கான அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 1592 வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் மட்டும்தான். ஸோ சில பேருக்கு டவுட் வரலாம், அப்போ அக்கௌண்டன்சி அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்லையும் நடத்த முடியாது அப்படின்லாம் டவுட் வரலாம். அக்கௌண்டன்சி அப்ரூவல் வாங்கினாலும் வாங்கலினாலும் யார் வேணால் எடுக்கலாம், சரிங்களா, ப்ரைவேட்டில் கூட நம்ம எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா? ஆனால் இது டைப்ரைட்டிங் முழுக்க முழுக்க டைப்ரைட்டிங் அப்ரூவல் பெற்றது, சரிங்களா? இப்போ ஷார்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1592 பாதி இன்ஸ்டியூட்ஸ் கூட ஷார்ட் ஹேண்டுக்கு அப்ரூவல் வாங்கலை, சரிங்களா? ஸோ அவங்க ஆனால் கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஷார்ட் ஹேண்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பாதிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கலை, பாதிக்கும் குறைவாகத்தான் வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருந்தும் எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்களா ப்ரைவேட்டில் ஜஸ்ட் அந்த ப்ரைவேட்டுன்னு டிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தருவாங்க. எல்லாமே ஒன்று தான், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, இல்லை அப்ரூவல் வாங்கின இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்தே படித்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான், சரிங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2021 நிலை தான், சரிங்களா? நன்றி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 1592 இன்ஸ்டியூட்ஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ், டைப்ரைட்டிங் கூட அப்ரூவல் வாங்காத இன்ஸ்டியூட்ஸ், அதுலேயும் நீங்கள் போய் தாராளமாக படிக்கலாம், சரிங்களா? எல்லாமே ஒன்று தான், அப்ரூவல் வாங்கினாதான் அது இன்ஸ்டியூட்னு கிடையாது, சரிங்க? நல்ல விதமாக சொல்லிக் கொடுத்தா எல்லாருமே எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் நீங்கள் போய் படிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்ரூவலுங்கிறது சும்மா ஒரு பேருக்காக, அதுக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா பேருக்காக அப்ரூவல் வாங்குறது, அவ்வளோதான், மற்றபடி அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நன்றி.